தண்டவாளத்தின் நடுவே தென்னை மரக்கட்டையை வைத்து கவிழ்க்க சதியா ரயிலுக்கடியில் மாட்டிய தென்னை மரக்கட்டையை கண்ட ஓட்டுநர் போலீசாரிடம் பரபரப்பு புகார். தொடர்ந்து வெடிக்கும் ரயில் சம்பந்தமான சர்ச்சை. என்ன நடந்தது, எங்கு நடந்தது? அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் மார்க்கமாக ரயில் இன்ஜின் இரவு நேரத்தில் சோதனை ஓட்டம் மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் இன்று அதிகாலை அரக்கோணத்தில் இருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி ரயில் இன்ஜின் ஒன்று சோதனை ஓட்டம் சென்றது. அப்போது திருன்றவூர் ரயில் நிலையத்தை கடந்த போது இன்ஜினில் முன்பகுதியில் மரத்துண்டு ஒன்று சிக்குவதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக ரயில் இன்ஜினை நிறுத்தினார். பின்பு ரயில் ஓட்டுநர் டார்ச் லைட் கொண்டு பார்த்தபோது தண்டவாளத்தில் தென்னை மர கட்டை ஒன்று இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக அந்த மரக்கட்டையை எடுத்து அண்ணனூர் ரயில்வே பாதுகாப்பு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து இது குறித்து புகார் கொடுத்தார். இது குறித்து விசாரணையை துவக்கிய திருவள்ளூர் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் திருநின்றவூர் நேருநகர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரது வீட்டில் உள்ள மரத்தை வெட்டி ரயில் தண்டவாளம் அருகே உள்ள குப்பையில் போட்டுள்ளனர். இதனை நள்ளிரவில் மர்ம நபர்கள் தண்டவாளத்தின் நடுவே வைத்துவிட்டு சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து ரயில்வே டிஎஸ்பி முத்துக்குமார் நேரடியாக சம்பவத்திற்கு வந்து ஆய்வு செய்தார். மேலும் ரயில்வே போலீசார் சந்தேகத்தின் பேரில் 5 மேற்பட்டோரை பிடித்து திருநின்றவூர் ரயில் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடிபோதையில் மர்ம நபர்கள் தண்டவாளத்தில் மரக்கட்டையை வீசி சென்றார்களா, அல்லது ரயிலை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டி போடப்பட்டதா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் தண்டவாளத்தில் மரக்கட்டையை வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.